நேர்களே, ஃபீபா வானொலி வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் வாரந்தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அன்புக்குரியவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆராதனை வேளை வேளை துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஆமேன். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் அனைவருமாக இணைந்து ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள், நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, தருமையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஏழாம் மாதத்தினுடைய இரண்டாவது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக கிருபை செய்திருக்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். இந்த நாளிலுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியின் மூலம் உமை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற எல்லா ஜெப மன்றாட்டுகளை கர்த்தர் கேட்டு எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நிகழ்ச்சியின் முடிவிலே அவருடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு மாபெரும் சமாதானத்தை, அமைதியை, சந்தோஷத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் நீர் எங்கள் மத்திலே அசைபாடி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக நாம் யாவருமாக இணைந்து தேவ தேவனை துதித்திடுவோம் என்ற பொதுவான பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம்.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியில கடவும் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்புங்கள், இறையரசு சமீபமாக இருக்கின்றது. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது குறைகளை பாவ மன்னிப்பின் வாயிலாக அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், முதலாம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 24 வரை. கலாத்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 24 வரை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. மீண்டும் உருவசியாக ஆண்டவருடைய செய்திக்கு ஆயத்தமாக தேவனை புகழ்ந்து கரங்களை தட்டி பொதுவான பாடல்களில் எனக்காய் ஜீவனை விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாளிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே
என கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தமிழ்நாட்டை சார்ந்து புவனகிரி பகுதியில் இருக்கின்ற இயேசுவின் வல்லமை ஏஜி திருச்சபையின் போதகராக பணியாற்றி வருகின்ற அருள் திரு சிபி சாலமன் ஐயா அவர்கள். அருள் திரு சிபி சாலமன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு கூட, ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நாம் கேட்போமாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஃபீபா நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எழுப்புதலுக்கு அவசியமானது. கலாத்தியர் எழுதின புஸ்தகத்திலே நிருபத்தில் முதலாவது அதிகாரம் 22-24 வரைக்கும், மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக சபைகளுக்கு முகம் அறியாதவனாயிருந்தேன். பவுளுடைய பழைய லைஃப். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அளிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். முதலாவது நம் வாழ்வில் தேவன் மகிமைப்பட வேண்டும். பவுளுடைய பழைய லைஃபை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் 22:3-4 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அவருடைய லைஃபை குறித்து அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தார், எப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் என்றெல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல முன்னே நான் இப்படி இருந்தேன். கலாத்தியர் 1:23 முதல்ல வாசித்த இல்லையா, முன்னே நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், இப்பொழுது நான் பிரசங்கிக்கிறேன், முன்னே இருந்த என்னுடைய வாழ்க்கையையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய பிரசங்கத்தை இப்பொழுது கேட்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மகிமைப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படட்டும். நம் லைஃப்பில் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வாழ்க்கையில் நாம் தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்போது ஆண்டவர் மகிமைப்படனா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படட்டும். அப்போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். நான் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்று இருக்க வேண்டும். நான் அடுத்தது என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளும், நானும் என் குடும்பம், என் சபை, இது எல்லாம் சாட்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலே, நம் வாழ்க்கையிலே, நம் ஊழியத்திலே மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக என்னை தகுதிப்படுத்தி நீர் என்னை நடத்துவீராக. எந்த ரீதியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி கெட்டுவிடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் துதி, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை, ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள் எல்லாம் மிகவும் அவசியமானது, மிகவும் அவசியமானது. இவைகளெல்லாம் இருக்கிறது, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதோடு கூட எழுப்புதலுக்கென்று தேவையானது, அல்லது நாம் ஆராதிக்கிற தேவன் இவைகளோடு கூட நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம்.
ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டா, நாம் நல்லவன் என்ற நற்சாட்சியை பெற்று அவருக்கு மகிமையை உண்டாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட மனுஷனால் அங்கே வந்து அந்த அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானதை நம்ம பார்க்குறோம். அந்த பட்டணத்துக்கே ஒரு எழுப்புதலுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் காரணமாக இருந்தார். யாருன்னு கேட்டால் அவர் தான் பர்னபா. அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதுதான் முக்கியம் மேல்வரி, அவன் நல்லவன் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நம்மளுடைய நற்சாட்சி, நல்லவன் என்ற சாட்சி நிமித்தம் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்மளுடைய அந்த நற்சாட்சியானது அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வர அது ஏதுவாகும். எழுப்புதலுக்கு இது முக்கியமான ஒரு காரியம். ஒரு நபரால் தோற்றுரும். அவன் பாருங்கள், அநேகருக்கு ஆறுதல் உள்ளவனாக இருந்தான், ஒரு ஆறுதலின் மகனாக இருந்தான். ரட்சிக்கப்பட்ட சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் இப்படி இருக்கும் பொழுது எழுப்புதலை நம்மளுடைய நாட்களில் நம் கண்களால் காண முடியும். யோபு எழுதும் பொழுது தன்னுடைய புஸ்தகத்தில் 16:19 இப்படி எழுதுகிறார், இப்போதும் இதோ என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். எவ்வளவு ஒரு தெளிவான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுக்கு முன்பதாக நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சாட்சியாக வாழணும்னா நமக்கு தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவை கொடுத்து சாட்சியின் வாழ்க்கையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். எப்பொழுது மேல்வரியில் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும் பொழுது, அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து சாட்சியாய் வாழ முக்கிய பங்கு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருக்கிறபடியால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபையில் எழுப்புதல் தேவையானால் உன் தபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிரதான வேலை என்ன நமக்கு நியமிக்கிறதுன்னு கேட்டால், உலக மனிதனுக்கு மெய்யான ஜீவனுள்ள தேவனை காட்ட வேண்டும். மெய்யான ஜீவனுள்ள தேவனை காட்டணும் அப்படின்னு கேட்டால் எப்படி காட்ட முடியும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்மளுடைய நற்சாட்சியின் மூலமாய், ஆண்டவரை நாம் நம்மில் இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்று அந்த தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்குள் கொண்டு வர வேண்டியது பிரதான நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை அழைத்து ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறதுடைய நோக்கம் இதுவாக இருக்கிறது. அது நிறைவேற இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொன்ன, நிறையா துதிக்கிறோம், ஆராதனை இருக்கிறது, ஜெபம் இருக்குது, ஊழியங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், நம் திருச்சபையில் நல்லவன் என்ற ஒரு சாட்சி நமக்குள் இருக்குமானால் எழுப்புதலை நம்மளுடைய நாட்களிலே நம்மளுடைய கண்களால் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படட்டும். அந்த நற்சாட்சி ஸ்தோத்திரம், எந்த ரீதியிலையும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களுக்கு இடையூறாகவோ அல்லது நம்மளுடைய சாட்சி தேவனுடைய நாமத்துக்கு பங்கு விளைக்கிறவர்களாகவோ நம்மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நாம் நம்மை தேவனுடைய ஆவியானவரால் காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், எழுப்புதலுக்கு அவசியம். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னபடி மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், பவுளுடைய பழைய வாழ்க்கை இன்றைக்கு பவுளுடைய வாழ்க்கை, அதே மாதிரி இந்த வார்த்தையை கேட்குற நம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்கு முன்பதாக வாழ்க்கையையும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் உலகத்தில் உள்ள ஜனங்கள் காண்கிறார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ரட்சிப்பை
அந்நிய கண்கள் அல்ல, நம் கண்களே காணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம், துதி, ஆராதனை, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, எழுப்புதலுக்கு அவசியமான ஒன்று அன்றைக்கு அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனால் எழுப்புதல் உண்டானது காரணம் ஆண்டவரே, அவனுக்குள்ள இவைகள் எல்லாம் இருந்தது. நல்லவன் என்ற நற்சாட்சியை பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து செம்மையான வழியில் நடத்துவீராக. நீர் மகிமைப்பட. ஆண்டவரே, எழுப்புதலை எங்கள் நாட்களில் எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்ய. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருள் திரு சிபி சாலமன் ஐயா அவர்களுக்கு ஃபிபா ஊழியர்களின் சார்பிலும், ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர்தாமே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் திருச்சபையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். பொதுவான பாடல்களில் நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலும். பாடிடுவோம்,
பாடு, உன் நீர் சுவை உள்ள தாள் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, உன் நீர் சுவை உள்ள தாள் என்று பாடு. சரீரம் மாற்றுமா இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். யாத்திராகமும் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், 7 2வது ஓய்வு நாளிலே இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியின் மூலமாக நீர் தந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தங்கள் விண்ணப்பங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆம் கர்த்தாவே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உமது பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதிலை தருகின்ற ஆண்டவர், நீர் சொன்னது போலவே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். கர்த்தாவே, இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்து தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் மன்றாடுகின்ற அனைவரையுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். சுகவீனத்திலே, பலவீனத்திலே, வியாதியிலே, கவலையிலே, கஷ்டத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தாமே விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகின்றவர்கள் வெறுமையாய் திரும்பி போனது கிடையாது. அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றும் நீரே பொறுப்படுத்தி நடத்தி பிள்ளைகள் வாழ்விலே ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இராட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை கொண்டு பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே, ஆமேன். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரின் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருப்பதாக, ஆமேன். ஆமென்
நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம் சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம் பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் ஆதிசருமேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நீசனுக்கு மங்களம் ஆதிசருமேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நீசனுக்கு மங்களம் நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு மனுகோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஒரு மனுகோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் மானனுக்கு வானனுக்கு மங்களம் வளப்பலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம் வளப்பலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு வெத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு வெத்தலேயனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அன்பு நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஃபீபா வானொலி நிலையத்தின் சார்பிலும் எங்கள் அனைவரின் சார்பிலும் உள்ளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.